ஹாய் GUYS, வெல்கம் பேக் TO மை சேனல் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா நீங்கள் தம்ளையில் பார்த்த மாதிரியே ஒரு ஹாரரான ஃபோட்டோ பேனர் எடிட்டை எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் உங்களோட இமேஜை வச்சு நீங்களே எடிட் பண்ணிருந்தால் நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் தான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் ஒன் டைம் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே எல்லா ஸ்டெப்பையுமே நீங்கள் ஈஸியாகவே கற்றுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் என்னோடய என்னென்ன ட்ரிக்ஸு யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன டிப்ஸாகவே சொல்ல போகிறேன் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன போட்டோ எடிட்ஸ்லாம் வேணும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ணுற கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது எல்லாரும் கமான் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஆப்பை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ்ஐ கான் இருக்கும் ஜஸ்ட் அந்த ப்ளஸ்ஐ கான் டச் பண்ணால் அதில் ஃபஸ்ட்டு இருக்க இந்த எடிட்டிய ஃபோட்டோ அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அதை ஜஸ்ட் டச் பண்ணதும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ உங்களோட பேக்ரவுண்ட் இருக்கும் மதியில் அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கங்க இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் நீங்கள் சைஸ் எதுவுமே எந்த சேஞ்சுமே பண்ண வேணா இது மேலே நான் கொடுத்துருக்க பிஎஞ்சிஸை மட்டும் ஆட் பண்ணால் மட்டும் போதும் ஸோ இப்போ ஃபஸ்ட் நாம நாம டவுன்லோட் பண்ணி வச்சிக்க அந்த பிஎன்ஜி ஃபஸ்ட்டு இதில் எப்படி ஆட் பண்ணுறான்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்க இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்ததுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி அதில் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிக்க இந்த ப்ளெட் பிஎன்ஜி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கங்க ஸோ இதை கரெக்டாக என்ன பண்ணுங்கள் அந்த பிளாக் கலர் ஏரியா இருக்கு பார்த்தீங்களா அதில் மட்டும் தான் நமக்கு ஆட் ஆகணும் ஸோ கரெக்டாக என்ன அந்த ப்ளாக் கலர் ஃபுல்லாக மறையற அளவுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக அந்த பிளாக் கலர் ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ இதோட ப்ளண்டிங் ஒப்பாசிட்டி எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த சைடில் இருக்க மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிளண்டிங் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி இது என்ன பண்ணுறீங்க இந்த மல்டி பிளேயருக்கு பார்த்தீங்களா அதில் சாரி இந்த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க கரெக்டாக அந்த ஸ்க்ரீனில் செட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு அந்த பேக்ரவுண்டில் அந்த ரெட் கலர் வந்து ஆட் ஆயிடுச்சு பிளட்டு மாதிரி எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிடுச்சி ஸோ இதுக்கு அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட இமேஜை தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க மறுபடியும் என்ன பண்ணுறீங்க கீழே இருக்க அந்த ஆட் ஃபோட்டோ டச் பண்ணிக்கோங்க அதை டச் பண்ணிட்டு இதில் கரெக்டாக என்ன பண்ணுறீங்க நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்க அதாவது நீங்கள் கட் பண்ணி வச்சிருக்கோம் உங்களோட இமேஜ் இருக்குது பார்த்திங்களா அந்த இமேஜை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்னோடய இமேஜை கரெக்டாக இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் இதில் ஒரே ஒரு இமேஜை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணாலே போதும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காகவே ஃபோட்டோவே நீங்கள் இதை மேக் பண்ணிடலாம் ஸோ கரெக்டாக இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிராப் பண்ணனும் ஸோ அதுக்கு நம்ம பண்ணுறீங்க இந்த மேலே இருக்க இந்த எரேசரை டச் பண்ணி மறுபடியும் எரேசரை டச் பண்ணி இப்போ இந்த கீழே இருக்க ஹார்ட்னஸை மட்டும் கம்மி பண்ணிவிட்டு இப்போ நமக்கு தேவையில்லாத பிளேசஸ்லாம் இந்த மாதிரி கீழே இருக்க பிளேசஸ்லாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ கரெக்டாக நம்ம எரேஸ் பண்ணி முடிச்சு எல்லாமே செட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் நம்மளோட பிஎன்ஜிஸை தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு நம்ம பண்ணுறீங்க மறுபடியும் ஆட் ஃபோட்டோ டச் பண்ணி அடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்க அந்த பிஎன்ஜி இந்த வார்னிங்கிற இந்த பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா இதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நமக்கு தேவையான பிளேசஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கிராப் பண்ணணும் சோ அதுக்கு என்ன பிறகு இந்த கிராப் ஆப்ஷனை டச் பண்ணி கரெக்டாக நமக்கு தேவையான பிளேஸை மட்டும் கிராப் பண்ணிக்கோங்க நான் ஏன் இப்படி கிராப் பண்ண சொல்கிறேன்டா அப்போ தான் நமக்கு இதை தப்பாக வச்சதுக்கப்புறம் மூவ் பண்ண கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு நமக்கு இந்த கீழே மட்டும் அதுவும் கரெக்டாக அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு மட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்டுக்கெலாம் போக இல்லை ஸோ கரெக்டாக அந்த மாதிரி அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டுக்கு உள்ளே மட்டும் இப்படி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஷேடாக கொடுக்கணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த சைடில் இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல ஷேடோன்ற ஆப்ஷனே இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பொசிஷனில் போய் ரெண்டுமே கரெக்ட் கரெக்டாக என்ன பண்ணி ஹண்ட்ரடில் வச்சுக்கோங்க ஸோ கரெக்டாக ஹண்ட்ரடில் வச்சதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற டச் பண்ணி இதை ஃபுல்லாக வச்சுக்கோங்க ரெண்டையுமே கரெக்டாக என்ன பண்ணி ஹண்ட்ரடில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இப்போ கரெக்டாக எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு இதுக்கு அடுத்து அடுத்த பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணி மறுபடியும் இந்த ப்ளஸ் ஏகான் டச் பண்ணி இதில் மறுபடியும் போய் ஆட் ஃபோட்டோன்றதில் போனீங்கன்னா அடுத்த பிஎன்ஜியை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த செயின் பிஎன்ஜி தான் கொடுத்துருப்பேன் ஸோ அந்த பிஎன்ஜி ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நான் இந்த மாதிரி மேலே கார்னரில் செட் பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த பிளேஸில் வேண்டாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஸோ கார்னரில் செட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட பிளண்டிங் பர்சிட்டி எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க இந்த சைட்ல இருக்க ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளெண்டிங்கில் போய் இதை போய் ஸ்க்ரீனில் செட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த பிஎன்ஜியை கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதுக்கடுத்து நாம் இதில் என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து இதில் நீங்கள் ஏதாவது உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பிஎன்ஜிஸ்லாம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு என்ன பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படின்ற ஆப்ஷனே இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணி இதில் இந்த மேலே சர்ச் பார்ல போய் ஹாரர் அப்படின்னு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் இந்த ஹாரர்ன்னு சர்ச் பண்ணாலே போதும் இந்த மாதிரி நமக்கு ஹாரரான பேக்ரவுண்டு பிஎன்ஜி எல்லாமே வரும் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்படியே மேலே ஏற்றிட்டு போனால் பார்த்தீங்கன்னா இதிலேயே இந்த மாதிரி செயின்லாம் பிஎஞ்சிலாம் இருக்கும் ஸோ இதவே நான் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன் மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு தென்னென்ன பிடிச்சிருக்கோ அதில் அதை எல்லாத்தையுமே இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக மறுபடியும் அந்த ஸ்டிக்கருக்குள்ளே போனால் அந்த மாதிரி ஹாரரில் நிறைய இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஸோ நான் யூஸ் பண்ணால் தான் பண்ணணும்லாம் இல்லை உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன இதில் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக என்ன பண்ணுங்கள் இதே மாதிரி மேலே ஏற்றிட்டே போனீங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிஎன்ஜிஸை வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த ஆப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி இப்போ நான் இதை யூஸ் பண்ணி காட்டுறேன் ஸோ இதே மாதிரி என்ன பண்ணுறீங்க நீங்கள் மூவ் பண்ணி மூவ் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ ஸோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பார்த்தா கரெக்டாக இதெல்லாம் வேறு லெவலில் ஆட் ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக பார்த்திங்கன்னா இப்போ ஈஸியான ஸ்டெப்லேயே நம்ம இது எல்லாமே சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதே மாதிரி மறுபடியும் அந்த ஸ்டிக்கரை டச் பண்ணி இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்னென்ன இதில் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த வீடியோவில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த கிராக் வீடியோ இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதையும் ஆட் பண்ணால் இதுவும் நல்லா தான் இருக்கும் ஸோ கரெக்டாக இதே மாதிரி உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்னென்ன இதில் யூஸ் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளெண்டிங் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி பாருங்கள் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்டில் வந்து ஆட் ஆகும் ஸோ அதில் உங்களுக்கு எந்த எஃபெக்ட் உங்களோட இமேஜ் செட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ கரெக்டாக பேக்ரவுண்ட் பிஎன்ஜி எல்லாமே நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு ஸோ இதுக்கடுத்து இதில் கலர் கரெக்ட் அந்த எஃபெக்ட் எல்லாம் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்க இப்போ இந்த மேலே டிக் ஆப்ஷனை டச் பண்ணிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதை டச் பண்ணிணா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பேப்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஜஸ்ட் அதில் போய் நீங்கள் ஒன்று ஒன்றே வச்சு பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹாரர் எஃபெக்ட்டில் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களோட இமேஜுக்கு எது செட் ஆகுதோ அதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி மூவ் பண்ணால் நமக்கு வீடியோ லாஸ்ட் வர பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறையவே இருக்கும் ஸோ கரெக்டாக இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இதுவே கரெக்டாக தான் இருக்குது ஸோ நான் இதை செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதை ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ அவ்வளோலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்லேயும் வீடியோவை நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ஹாரரான ஃபோட்டோ எடிட்டை உங்களோட இமேஜை வச்சு நீங்களே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணிப்பீங்க ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணும்ன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த வீடியோ ஃபஸ்ட்டாக அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க